ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அருமையான கோதுமை மாவு வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு போண்டா, ஒரு இனிப்பு போண்டா எப்படி செய்கிறாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி 4-5 ஏலக்காவை இந்த மாதிரி இடித்து தனியாக வச்சுக்கோங்க. அது மாதிரி நெய் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் 2 வாழைப்பழம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய், இந்த மாதிரி ஒரு பவுலில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதே குழிக்கரண்டி அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் 1 கப்பளவு தண்ணி ஊற்றி நல்லா காஞ்சதும் அதில் நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி 2 கப் அளவுக்கு எடுத்து அதை நல்லா உருக்கி மெல்ட் பண்ணி மெதுவெப்பாக எடுத்து தண்ணியை வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்துக்கிற மாவில் பேக்கிங் சோடா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம காய்ச்சி வச்சுருக்க அந்த சக்கரைப்பாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வெதுவெப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. அப்புறம் அதில் ஏலக்காய் சேர்த்துக்குங்க. ஏலக்காயும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கையால் குழச்சி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. அப்புறம் மீதி இருக்க அந்த சக்கரைப்பாவை அதை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா 1 hour மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வாழைப்பழத்தை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு 2-3 தேங்காய் செல்லு இந்த மாதிரி பொடிச்சாக நறுக்கி அதையும் அதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி இந்த ஸ்டேஜுக்கு குழகுலன்னு கையிலேருந்து வர்ற மாதிரி இந்த ஸ்டேஜுக்கு நல்லா குழச்செடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த நெய்யையும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் அதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா 1 மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ரெடியாக. அதில் கையில் தண்ணியை நினச்சிட்டு இந்த ஒரு மாதிரி ஒரு எடுத்துக்கிட்டு காய்ச்சிருங்க. எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு இந்த மாதிரி விட்டிங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம தண்ணியில் முக்கி அந்த மாவு எடுக்கும்போது கையில் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் விட்டுக்குங்க. விட்டுட்டு 1 சைடு 2-3 செகண்ட் வெந்த பிறகு அப்படியே மெதுவாக மறுபக்கத்துக்கு திருப்பி விடுங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டு 2-3 செகண்ட் இந்த மாதிரி வேக விடுங்க. அடுப்பு எப்பயுமே சிம்மில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வெந்து வந்துடும். அது அப்படியே ஒரு சர்வ் பண்ணுறதுக்கு வேறு ஒரு பாத்திரத்தில் 1 by 1 அப்படியே எடுத்துக்கோங்க. நல்லா அருமையாக இருக்கும். உள்ளே சாஃப்டாக நல்ல ஒரு போண்டாவாக இருக்கும். ஈவினிங்கில் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி மீதம் இருக்கிறதையும் அதே மாதிரி சுட்டு எடுத்துக்குங்க. இதே மாதிரி சுட்டு எடுத்துக்குங்க. இது எல்லோரும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு தடவை பிச்சு காட்டுற பாருங்க. இந்த மாதிரி நல்லா உள்ள சாஃப்டாக நல்லா வெந்து வந்திருக்கும். இதே மாதிரி எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் விஜயநாராயணன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.